Hello friends, welcome back to my channel. Inna ipo na Pkxd la crazy run bet paradigm ni games paak porom. So vaanga na first na vandu ba crazy run ku mudhalla nam pellam. So na adhu indha indha phone click pannite neera vaangi indha poyilan irukken. Shortcut use panni poyilan de. Okay, namak vandachu. Idha paadina indha arcade app. So na vandu இதுக்குள்ள தான் அந்த கிரேசி ரன் அண்ட் பெட்பாரடைட் மினி கேம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் கிரேசி ரன்னே போயிடுறேன். ஓகே, உள்ளே வந்துச்சு. ஓகே, இப்போ உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சு, இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்துச்சு செமையாக கார் ஓட்டோம் அப்படி. இங்கே உட்காந்து பக்கத்தில் தொகை ஓட்டிகிட்ருக்கான். இப்போ சொல்கிறான் நான் ஏதாவது சேட் பண்ணுறேன் பையன் என்னன்னு கேட்பேன். ஐ ஆம் த சாம்பியன். யார் இவர் சாம்பியனாமா? இருங்க, நம்மளும் இதாக பண்ணி விடுவோம். ஐஎம் சாம்பியன் நம்ம போட்டுவிடுவோம். டைப் பண்ணுவோம். நோ 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 நோங்கிறான். என்ன அவனுக்கு? இருங்க, நான் ஐஎம் சாம்பியன் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நம்மளால் டைப் பண்ணி பண்ண முடியாது. இவங்களை கொடுத்துருக்க தான் பண்ண முடியும் நம்மளால். என்ன ஐஎம் சாம்பியன்னு இல்லை இங்கே. ஆ, இங்கே இருக்குது. வெயிட் அ மூமெண்ட். என்னென்னா ஒன்று கேட்டு தான் போவோம். சரி, நான் வந்து என்ன கிரேசிடன் கூட்டு போய்ட்டுறேன் அப்படியே. தனியாக தான் ஒன்றும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கிரேசிடனில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நீங்கள் வந்து அங்கே யாராவது இருந்தால் தான் உங்களை ரேஸ் விட முடியும். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணும் ரேஸ் ஓடலாம். பட் அங்கே யாருமே இல்லைனா நீங்கள் வந்து தனியாக தான் ஓடுற மாதிரி இருக்கும். அது ரேஸ் மாதிரி இருக்காது. ஸோ வந்து கிரேசிடனா ஒரு ரேஸ் மாதிரி தான் கேமு. ஸோ ஒரு யாரும் கூப்பிட்டு போயிருக்காங்க. யாருமே அங்கே இல்லைனா சப்போஸ் யாராவது அங்கே இருப்பாங்க, பட் யாருமே அங்கே இல்லைனா இந்தமாதிரி வெளில பேர் டிஸ்கோட்டு பேசுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுங்க. அப்படியே பாருங்க, பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. பார்த்தீங்கன்னா அவளோட ஒன்று கூப்பிட்டு வந்தேன். தனியாக வர்ற மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனும் இல்லைன்னா நம்ம தனியாக ஓடுற மாதிரி இருக்கும், போர் அடிக்கும். ஸோ அதான் நான் வந்து அவனை கூப்பிட்டு வந்தாச்சு. சரி, ஆல் தி பெஸ்ட் போடுமா அவனுக்கு? ஆல் தி பெஸ்ட் இருக்கான்னு தெரியல. இதில் ஆள்னு டைப் பண்ணுவோம். அப்படி இல்லை. ஐ சேஞ்ச் சொன்னான். சரி விடுங்க, நான் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்பரா போனாங்க போவான் தெரியலையே. இப்போ நான் ஃபஸ்ட்டு இப்படியே மேலேக்கிடுவோம். எப்படி குச்சான் பார்த்தீங்களா இல்லையா? கரெக்டாக அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ரெட்டாக அவங்க போயிருந்தால் அது வந்து கீழே விழுந்துடும். பட் ஆனால் கரெக்டாக குச்சிட்டான். இது இந்த கேம் எப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சு போகணும். மெயினாக ஒவ்வொரு மாதிரி அப்ஸ்டக்கல் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தாண்டிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு அஞ்சு ஆறு பிளாக்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே தாண்டி போகணும். அதை எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு. இது மாதிரி தான் அது மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து ஆறு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆறையும் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆறு தான் அவைலபிள் இருக்கும். இந்த ஆறு முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் ஓடும். டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நல்லா ப்ளே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் யா ஃப்ரெண்ட்ஸ் வந்தான் ஃபஸ்ட்டு. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் விளையாடணும் கேமை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் பிளாக் ஃபஸ்ட்டு இருக்கும். அந்த பிளாக்கை நீங்கள் முடித்தோன்னே நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஏதாவது வச்சுருப்பாங்க, அதை தாண்டி முடித்தோன்னே திருப்பி ஒரு பிளாக். அது மாதிரி தான் அது. என்ன ஆச்சுன்னு தெரில. ம், தோத்துட்டோம். சிரிக்கிறான் பையன், நம்மளை பார்த்து சிரிக்கிறான். சரி விடு, தோற்ற சிரிக்கிறான் செய்வாங்க. அது நம்ம என்ன பண்ணுறது? ஆ, ப்ளூ கலரில் இருக்கும். ஐ எம் சாம்பியன். சேரா சேரா வச்சுக்கூடா அவன் சொல்லடா. கிளம்புறேன்டா போடா. நான் வேற யாராவது கூப்பிட்டு வரேன் போய். நீ ரொம்ப நீ சாம்பியன் நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து வேற யாராவது எங்கேயும் வாடா திருப்பி ஆகணும்டா. நான் மட்டும் போயிட்டான். ஸோ சேட். அவன் மட்டும் போயிட்டான். சரி, நான் வேற கூப்பிட்டு வரேன் போய். நான் நடுவில் விளையாடுவோம். ஜெயிச்சே ஆகணும் நம்ம இதில். ஃபஸ்ட்டு வரணும். உனக்கு கூப்பிட்டுங்களோ திருப்பி உக்காண்டோண்ணா. திருப்பி உக்காணும். ஆ, இங்கே போகிறான் ஃப்ரீ பிபி. நான் போகிறான். என் கூட விளாடணும் போய். இப்போ நான் மாட்டினேன். நமக்கு கூப்பிடவே இல்லை. அவனே வந்துட்டான். சரி ஓகே. இப்போ நம்ம நான் பையனா ஆறு இருந்து அஞ்சு ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ டைமிங் ஓட போகிறாங்க. 52 மினிட்ஸ். ஓகே ஓகே. அப்புறம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எத்தனை பேர் அந்த வேர்ல்டில் உள்ள எல்லோரும் கூட இதில் கேம் ப்ளே பண்ணலாம். இதில் குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் ப்ளே பண்ணணும்னு இல்லை. இப்போ என்ன, நான் தனியாக கூட ப்ளே பண்ணலாம். இல்லை பத்து பேர் இந்த வேர்ல்டில் எவ்வளோ இருக்கணும் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக அதே பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ரேஸ் சொல்லலாம். எத்தனை நாள் இது ஓகே தான். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு போய்ட்டுருக்கேன். இந்த வாட்டியும் போன வாட்டி இப்படி தான் ஃபஸ்ட்டு போனோம். ஆ, பிளாக் பண்ணிட்டேங்கடா.
இதுமாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மேஸ் மாதிரி ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஐயோ மூட்டிக்கிட்டேன் போய் அப்போ தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். இந்த இப்போ மேஸ்னால் அடுத்து வேறு ஏதாவது இருக்கும் அது மாதிரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து சேஞ்ச் ஆகாது. இன்றைக்கி இந்த இதுனால் நாளைக்கு வேறு ஏதாவது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி இது மாதிரி இருக்கணும், நாளைக்கு ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா இடமும் சேஞ்ச் மாட்டாங்க, இதை ஒரு இடம் மட்டும் சேஞ்ச் ஆகும். தினைக்கும் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகிடும். இப்போ இன்றைக்கி இது மாதிரி இருக்குன்னா நாளைக்கு வந்து ஏதாவது ஒரே இடம் மட்டும் ஒரே இடம் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி சார் மாற்றிடுவாங்க. தினைக்கும் ஏதாவது ஒரு இடமா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த எல்லோரும் முடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் வந்து ஜெம்ஸ் கொடுத்து நீங்கள் விளாட்லாம். ஜெம்ஸ் வேஸ்ட் பண்ணல. ஐயோ ஃபஸ்ட்டா அவன் அப்பாடா, இல்லை இன்னொன்றுடா போடா 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 போடா. ஐயோ விழுந்தானே இங்கே நின்றுட்டு என்ன பண்ணலாம், நின்றுட்டு அப்படியே போயிடுவோம். வேறு லெவல் வேறு லெவல். ஐ திங்க் இந்த வாட்டி நான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போகணும் யா இன்னைக்கு போய் தான் இந்த வாட்டி நம்ம ஃபஸ்ட்டு. ஓகே இந்த வாட்டி நம்ம சாம்பியன். 600 காயின்ஸு, 3 ஜெம்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. 2 தான் தருவாங்க, இப்போ 3 தராங்க. நீங்கள் இந்த ஜெம்ஸ்லாம் சேர்த்து நான் போன வாட்டி சொல்லியிருப்பேன். அந்த வீடை பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்மர் எதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த ஆர்மெல்லாம் நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேம்லாம் டக்குன்னு இந்த பலகாரம்லாம் உடஞ்சிக்கலாம், டக்குன்னு சல்லுன்னு வந்துடலாம். அப்படியே அந்த தண்ணியெலாம் அடிச்சு தூக்கிட்டு பறந்தே வந்துடலாங்கிட்டு. அதான் அந்த ஃப்ளையிங் அது மாதிரி. ஆனால் அவங்களுக்கு குறிப்பிட்ட டைம் தான் கரெக்டாக அந்த கிராஸ் பண்ணுற அளவுக்கு பறக்கிற டைம் இருக்கும். ஆனால் டக்குன்னு வந்துடலாம், ப்ரைஸ்லாம் அதிகமாக தான் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் பெட் பேரடிட் போயிடுறேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பேர் என்ன கிரேசி ரன் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நான் பெட் பேரடிட் போயிடுறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து அது மாதிரி அன்லி அது மாதிரி கிடையாது. பார்த்தீங்கன்னா அது மாதிரி அந்த கேம்லேயும் ஒரு வாட்டி 6 டைம்லாம் பே பண்ண முடியும், 6 டைம் மட்டும் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைம் இந்த வீடு இந்த கேம் வந்து தேவையில்லை. நீங்கள் எத்தனை நாள் ப்ளே பண்ணிருக்கலாம், அது ஜெம்ஸ் கிடையாது உங்களுக்கு. ஜெம்ஸ் கிடைக்காது, கொஞ்சம் காயின்ஸு டிக்கெட்ஸ் கிடைக்கும் அவ்வளோதான். கொஞ்சம் வெயிட் பண்ணும். இதுலேயும் எத்தனை ப்ளே விளாடலாம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணாத. இது ரேஸ் மாதிரி இல்லை நான் அப்படின்னு சொல்கிறேன். உள்ளே போனானே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா இடத்துலையும் ஒருத்தவங்க நிற்பாங்க. பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் இருக்கேன். இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் நிற்பாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ஸ் போகும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பனி மாதிரி காமிச்சாங்களே, அது ஒரு பெட்டு தான். அந்த பெட்டிங் எத்தனை போதுன்னு பார்க்கணும். 1, 2 பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எண்ணும் எத்தனை அந்த பெட் வந்து எத்தனை வந்து பாட்டு டக்கு டக்குனு அப்படியே எத்தனை டக்குனு இந்த பட்டன் இருக்கு சைடில், அந்த பட்டன் அப்படியே அமைக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 பெட்ஸ்னா நீங்கள் 10 வட்டம் பட்டன் ஆகணும், கரெக்டாக நீ பார்க்கணும். 1 டக்குன்னு அமைக்கிறங்க. அது மாதிரி தான் ஆன்சர் இஸ் 20. 20 பார்த்தீங்கன்னா இந்த அட்லீஸ்ட் 20 பேருக்கு நான் 21 அமைக்கிட்டேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்ட் 20 கரெக்டாக 20 அங்கே கொஞ்சம் ரிவார்ட்ஸ் கொஞ்சம் 200 காயின்ஸு கொஞ்சம் டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ என்னோட போகிறேன். இதில் இதுலேயே ஹார்ட் லெவல் எல்லாம் இருக்குது. நீங்கள் எத்தனை டைம் ப்ளே பண்ணிட்டேன் நான் இப்போ ப்ளே பண்ணிட்டே இருக்கலாம். அது வந்து லிமிட்டட்லாம் கிடையாது ஹார்ட் லெவல். ஒரு நாய்க்குட்டி, சரி ஓகே. நிறைய வரும்போது எத்தனை நாய்க்குட்டியேனா அந்த நாய்க்குட்டியும் போகும், நிறைய பெட்ஸ் கலந்து கலந்து போகும். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த நாய்க்குட்டி எத்தனை போகும் 10 டக்கு நம்மகிட்ட இருக்கிற மாதிரி ஹார்ட் லெவல் அப்படின்னா கொஞ்சம் ரிவார்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் டைமண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் நான் நிறைய டீல் ப்ளே பண்ணியிருக்கேன், எனக்கு டைமண்ட்ஸ் கிடச்சதே இல்லை தெரியும். 29 வந்திருக்கு, நான் வந்து 29 தான் போடு வேறு லெவல். ஏன்னா 250 காயின்ஸ், 100 டிக்கெட்ஸ் பார்த்தீங்களா இல்லையா, அதுக்கு தான் அது. சரி ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெளில நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ அவங்களும் உள்ளே வரலாம். பார்த்தீங்கன்னா அந்த வெளில நிற்கிறவங்களும் உள்ளே வரலாம். என்னது பூனை கேட்டு அவங்களும் உள்ளே வந்தாங்க பாருங்கள். இப்போ அவங்களும் விளாட்லாம். இப்போ வந்து யாருக்கு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நான் அதிகமாக இப்போ வந்து நான் இப்போ ஏற்று 10 போச்சுன்னா நான் 10 அவங்க 9 வாங்கினா அது மாதிரி சும்மா ப்ளே பண்ணுறது தான் அது. அதான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணலாம். எல்லாம் பூனையாக போயிட்டுருக்கு, எல்லாமே பூனையா, எல்லாம் போன பிள்ளைருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போனையாக போய்ட்டுருக்கு. அவ்வளோதான் நான் முடிஞ்சு போச்சா. இசுமா ஈஸி லெவல் பிள்ளைருக்கு, ஹார்ட் லெவல் தான் கஷ்டமாக இருக்கும் நிறைய போகும் சிலப்போ. 13 போடு வேறு லெவல். அவங்களும் 13 வைக்கிருக்காங்க. ஓகே ஹார்ட் லெவல் கிடச்சி கொஞ்சம் ரிவர்ஸ் அதிகமாக முடிஞ்சு. நாங்கள் 200 கிடச்சி பார்த்தீங்களா, இங்கே வந்து 100 தான் கிடச்சிருக்கு. ஓகே கிவ் மீ மை ப்ரைஸ் கொடுத்துருங்க, வெளில வந்துருக்கீங்க. இல்லை கீப் பிளேங் தான் ப்ளே பண்ணிட்டே இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம். சரி ஓகே. டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 நோட் பண்ணியிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் கொஞ்சம் கிடச்சிருக்கும், கொஞ்சம் டிக்கெட்ஸ் மேலே கிடச்சிருக்கும். அந்த டிக்கெட்ஸ் இருக்குன்னா இங்கே வந்துருக்கும்,
இங்கே ஒரு ரோபோட் இருக்கும், ரிசர்ச் மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. அதை இந்த டிக்கெட்ஸ் வச்சு நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துடும் சார். இது உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நான் இந்த பை பண்ணுறேன். அந்த 182 நெட் இருக்குது. ஸோ நான் பை பண்ணிடுறேன் அந்த இதை. பின் ஃபார்ன்ஸ் டெல் வாஸ் டெல் டூ ஹோம் அது வந்து கேம் மாதிரி கேமிங் சாரி கேமிங் கேம்னு ஒன்று இருக்கும் அந்த வீட்டு ஆப்ஷன்லேயே. ஸோ அங்கே தான் இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் நல்லா இருக்குது. டிக்கெட் டூ ரைட் ஓகே. ஸ்பெண்ட் 4000 டிக்கெட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் என்ன ஸ்டிக்கர் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இந்த ரெண்டு மினி கேமும் அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கேமில் பார்த்திங்கன்னா வேறு எதாவது மினி கேம்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் வரல, நாலு தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஏதாவது ஈவெண்ட்டு வேறு ஏதாவது ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அதில் புதுசாக பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படியே இருக்காது, எப்போவுமே இப்படியே இருக்காது. ஸோ நீங்கள் என்னென்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் மினி கேம்ஸ் வரும், இல்லை வேறு ஏதாவது வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேர்ல்டு. ஈவெண்ட்டு தான் கன்ஃபார்ம் நான் போகிறேன். வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுனா சரி ஓகே பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கான்னு பார்ப்போம். நான் அந்த அங்கே வாங்கினது வந்து இதில் குள்ளே இருக்குன்னு பார்ப்போம். லோடாகுது ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னோடய ஹோமு. நான் வந்து என்னோடய ஹோம் டூர் வந்து இந்த ஹோம் டூர்னால் இந்த கேமில் என்னோடய ஹோம் டூர் வந்து கன்ஃபார்ம் பண்ணனால கன்ஃபார்ம் நான் போடுறேன். கேமிங்கில் பாருங்கள், கேமரில் இருக்க பாருங்கள். என்னோடய ரூமில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கேமிங் வச்சுருக்கேன். ஸோ ஓகே விட்டு வந்துடுறேன். நான் வந்து கன்ஃபார்ம் போடுறேன், ஹோம் டூர் போகிறேன். பிகேஎக்ஸ்டியோட ஹோம் டூர் வந்து கன்ஃபார்ம் நான் போடுறேன். ஓகே தான் என்னோட டைனோசர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.